பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜீவ் காந்தியை பற்றி நான் பேசியதற்கு வழக்கு கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் போராடுகிறார்கள். முதலில் அவர்கள் கட்சிக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்துவிட்டு அதற்கு பிறகு தலையில்லாத முண்டம் போல் அணைகிற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. கைது செய்யும் போது ஐயோ அம்மா என்று அழகிற கூட்டம் அல்ல நாங்கள். பின்வாங்குவீர்களா? நான் மூக்கு பின் வேணால் வாங்குவேன். ஒழிய நான் பேசியது என்பது வரலாறு. நாங்கள் அமரர் ராஜீவ் கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று 25 ஆண்டுகளாக 28 ஆண்டுகளை தொடப்பவர்கள் பேசி வந்தோம். நீங்கள் ஏற்கன நம்பல தமிழர்கள் கொன்று விட்டார்கள், தமிழர்கள் கொன்று விட்டார்கள் என்று எங்கள் இனம் மொத்தத்தையும் கொன்று விட்டீர்கள். செத்து 10 ஆண்டுகள் மொத்த இனம் செத்து பின வாடையும் ரத்த வாடையும் இன்னும் எங்கள் சுவாசத்திலே. கதறி அழுத ஓலங்களும் கத்தலும் இன்னும் எங்கள் காதுக்குள்ளே. அன்றைக்கு எழுதி வைத்தோம், எங்கள் இன பகைவன் காங்கிரஸ், எங்கள் இன துரோகி திமுக என்று இதய சுவற்றிலே. எங்களை கொன்று குவித்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், திமுக காரர்கள். கூட நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் பாரதிய ஜனதா காரர்கள், அதிமுக கட்சிக்காரர்கள். அருமை பிள்ளைகளே, ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுகிறோம்? தேர்தல் களத்திலே பேசுகிறோம். அரசியல் என்பதே அடிமை தேசிய இனத்தின் விடுதலைக்கு செய்யாது. வேற எதற்கு செய்வீர்கள்? எதற்கு செய்வீர்கள்? ஈழத்தை பற்றி பேசுகிறீர்கள், இதை பற்றி பேசுகிறீர்கள், அதை பற்றி பேசுகிறீர்கள். ஓட்டுக்காக பேசுகிறவன் தான் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று பேசுவார். நாங்கள் நாட்டுக்காக போராட வந்தவர்கள் பேச. அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர, அதற்காக அரசியல் செய்வதை தவிர, ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று உண்டா? அறிவார்ந்த பெருமக்களே, மொழி சிதைந்து அழிந்து, கலை இலக்கிய பண்பாடு அழிந்து, வழிபாடு அழிந்து, ஒரு இனமே கண்ணு முன்னாடி அழிந்து கொண்டிருக்கும் போது அதை மீட்டுருவாக்கம் செய்து மீளெழுச்சி செய்து கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் அதை பேசாமல் வேற எது பேசுவது? இலவச அரிசி, அண்டா உண்டா, மிக்சி கிரைண்டரு, 5-10 வேட்டி சேலை, இதையா? அற்ப பிச்சைக்கார அரசியல் இதா? இதுவா? இதுவா அரசியல்? நாங்கள் ஓட்டு கேட்டு வரல, எங்கள் உரிமையை கேட்டு நிற்கிறோம். ஓட்டா போடு, போடலைனா போ, அது ஓம் பிரச்சனை. காலம் அறிந்து கூவும் சேவை கணக்காய் கூவும் கவுத்து போட்டால் இருக்காதென்றான் எங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர். நாங்கள் காலம் அறிந்து கூவுகிறோம், சேவல் நாங்கள் கூவுகிறோம். எழுவதும் எழுவாது எழுவதும் மறுபடி விழுந்து உறங்குவதும் உன் வேலை. நாங்கள் கற்றுக்கொண்ட தத்துவம், படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எதையும் படுக்க வைத்தால் பாடை, நினைத்து வைத்தால் ஏனி. நாங்கள் நினைத்து வைக்க வந்தவர்கள், கண்ணு முன்னாடி எங்கள் இனத்தை கொன்றவர்கள். ஏன் இதை பேசுகிறோம்? என் முன்னாடி என் பக்கத்தில் திரண்டு வருகிற பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாமல் இருந்திருக்கூடாது. அழித்து ஒழிக்கப்பட்டு வீழ்ந்து விட்ட ஒரு இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு மரம் அதன் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்த்து தலைப்பது போல வீழ்த்தப்பட்ட தேசியத்தின் மக்கள் தன் இன வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். எவன் என் இன நண்பன், எவன் என் இன துரோகி, எவன் என் இன பகைவன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் என்பது நம் இனத்தின் பகைவன், பாரதிய ஜனதா என்பது மாநில குலத்தின் பகைவன். ரெண்டுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் எதிர்க்கிறார்கள், எவனுமே சரி கிடையாது. அதனால எதிர்க்கு மொத்த கட்சியில் இருந்து ஒத்த கட்சி எது எவனை பார்த்தாலும் திட்டான். நன்றாக கழிச்சு
என் முன்னாடி வருகிறவர்கள்லாம் யார்? 21 வயசு, 18 வயசு, 19 வயசு, 23 வயசு, 24 வயசு, 25 வயசு, 26 வயசு, 27 வயசு. ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து 28 ஆண்டுகள். ராஜீவ் காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவன் கூட என் கூட இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன் நாங்கள் நாட்டை விட்டு அடித்து விரட்டப்பட்டோம், ஏன் நாங்கள் அகதியானோம், ஏன் உலக நாடுகள் எல்லாம் அண்டி உண்டி பிழைக்கிறோம். சொந்த நிலத்திலே வந்தவன் போனவன் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்க முடியும், மாளிகை கட்ட முடியும், வர்த்தகம் செய்ய முடியும், படிக்க முடியும், வேலை வாங்க முடியும். ஆனால் என் இரத்த சொந்தங்கள், என் இன உறவுகள் அதே நிலத்தில் அகதியாக வாழ்கிறார்கள். இது ஒரு இனத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். வட இந்தியன் மட்டும் 2 கோடிக்கு மேலானவன் வந்து குவிஞ்சிட்டான். உடனே வீடு வாங்குறான், உறுப்பினர் குடும்ப அட்டை வாங்குறான், வாக்காளர் உரிமை வாங்குறான், ஆதார் அட்டை வாங்குறான், வந்துடுறான். ஆனால் எத்தனை ஆண்டுகளாக நம் இன சொந்தங்கள் இங்கே அடிப்படை வசதி கூட இல்லாது வாழ வழியற்ற அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம், ஆனால் நாம் வாடகை வீட்டில் குடியேறி பிரச்சனையே தான். எல்லாரையும் வசதியாக வாழ வைத்த ஒரு இனம் சொந்த மக்களை அகதியாக வாழ வைத்தது. இது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம், எவ்வளவு வழிதோய்ந்த காயம். இதையே எல்லாரும் பேசாமட்ட பிறகு சீமான் பேசுறான், நான் தான் பேசியாக. எல்லாரும் பேச மாட்டாங்க. எனக்கு என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி தேர்தல் வெற்றியோ நாட்டை ஆள்வதோ பதவிக்கு வருவதோ ஒன்றும் கிடையாது. என் கடமை இன்னொரு தலைமுறைக்கு என் இனம் பட்ட துயரத்தை, இனத்தின் வரலாற்றை, காயத்தை கடத்துவது. நாம் ஒரு பிழையும் செய்யல, ஒரு பிழையும் செய்யல. பிழை செய்தது யார்? அருமை தம்பி தங்கிலே, ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம். பிரச்சனை யாருக்கு? தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும். ஒரு துணைக்கண்டத்தின் தலைவர், ஒரு வல்லாதிக்க நாட்டின் அதிபர் பேச வருகிற போது நடுநிலையாக ஜெயவர்த்தனை சிங்களர் பிரதிநிதி, தமிழர் பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கம் நடுவார் அமரர் ஐயா ராஜீவ் காந்தி இருந்து பேசியிருந்தால் சரியாக இருக்கும். 2 நாட்டு அதிபர்கள், இலங்கை இந்திய அதிபர்கள் கூடி பேசி ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை திணித்து பிரபாகரா இதை ஏற்றுக்க அந்த இடத்தில் தலைவர் மறுத்தார். மறுத்தவுடன் நாம் இவ்வளவு பெரிய நாட்டின் தலைவர் அதிபர் சொல்றோம், ஒரு ஆற்றால் ஒரு சின்ன பையன் இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு தாண்மை ஈகோ பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி அது முதல் வரலாற்று தவறு. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், அதுல வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதை நிறைவேற்ற சொல்லி கூட இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதுவரை போறாரு. எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கு பாருங்க. திருப்பி திம்பு பேச்சுவார்த்தைக்கு வான்னு டெல்லி அசோகா விடுதியில தங்க வச்சு 1 மாத காலம் சிறை வைத்தது யார்? இதே ஐயா ராஜீவ் காந்தி. ராணுவ அதிகாரி சிகரெட்டை புகைத்து அந்த சாம்பலை தட்டுகிற இடத்துல நசுக்கி, இந்த சாம்பலை நசுக்குவது போல உங்களை நசுக்கி விடுவேன், உங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறார்கள், கவனிங்கள் என்று மிரட்டி அச்சுறுத்தினார். இது அடுத்த வரலாற்று பிள்ளை. பிறகு அமைதிப்படையை அனுப்பி, பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல பீப்புள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது. ஆற்றால் 2000 பாய் சென்று 1 லட்சத்திற்கு மேலான இந்திய ராணுவ துருப்புகளை அனுப்பியது. இதுதான் தமிழர் இன விடுதலை போராட்டத்தில் கருப்பு காலம். இந்திய ராணுவம் ஈழ மண்ணில் நின்ற 3 ஆண்டு காலம் தான் இருண்ட காலம். அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும், வாக்கு சேகரிக்கிறது, ஓட்டு போடுறது, வெல்றதுலாம் அப்புறம் தூர போடுது. இதை தெரிஞ்சுக்க, நான் இல்லை நான் நீ போராடி வென்றுவேன், ஆனால் யார் எதிரி யார் போய் என்பது தெரியாத காலத்தில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அமைதிப்படை அனுப்பும்போது ஈழ தமிழ் மக்கள் எங்களை காப்பாற்ற எங்கள் தந்தையர் நாட்டின் ராணுவம் வந்துவிட்டது என்று ஆரத்தி எடுத்தார்கள். வாசலில் கோலம் போட்டு வரவேற்றார்கள். ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு தச்சர் ராணுவத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பேரார்வத்தில் ஒட்டாப்பிளியும் ஒளியையும் வித்துவிட்டு காசை கொண்டு வந்து சோறு போட்டார். அவர்தான் உடல் செறிந்து செத்தார். வாசலில் வரவேற்று ஆரத்தி எடுத்து வரவேற்ற என் அக்காவும் தங்கைகளும் கற்பழித்து
வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தந்தையும் தாயையும் கட்டி வைத்து விட்டு கண் முன்னே வன்புணர்வு செய்து கொலை செய்தார். அதற்கு பிறகு உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி நுனியை சேர்த்தி வெடிக்க வைத்து கொன்றார். மறுக்க முடியுமா? நான் பேசுவது தவறு என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா நத்வர் சிங் அவர் பேசியிருக்கிறார். 15,000 ஈழத்தமிழ் மக்களை கொன்றது, அதற்கு பதிலாக ராஜீவ்காந்தி இங்கு இறந்தது. இதை தவிர எதையுமே இவர்கள் சாதிக்கலை. அன்றைய வெளியுறவுத்துறை செய்த வெளியுறவுத்துறை கொள்கை எடுத்த அந்த மிக மோசமான முடிவு தவறால் தான் இவ்வளவு நடந்தது என்று அவர் பேசுகிறார். வலைவழியில் இருக்கிறது, போட்டு பாருங்க. அதற்கு என்ன பதிலும்? வெடக்கோழியை தூக்குற மாதிரி பாவாடை நாடாக்கில் நம்ம அக்கா தங்கச்சியை தூக்கிட்டு வந்து நடுச்சாலையில் வச்சு புணர்ந்து கர்ப்பிணி பெண்கள் வயது முறிந்தவர்கள் எல்லாரையும் எப்படி படுக்க வச்சு வரிசையா நூற்றுக்கணக்காக இந்த பீரங்கி வண்டி ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியில இடுப்புக்கு கீழே அப்படியே சக்கரத்தை ஏத்தி நசுக்கி கொலை செய்து போட்டார். இதை வந்து தலைவர் பார்க்கிற போது அன்பிற்குரிய பிள்ளைகளை அருமை தம்பி தங்கிகளே, 3 வயது குழந்தை இப்படி கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடந்தது. அந்த பச்சிலம் குழந்தை இந்த பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்ன செய்தார், எத்தனை கொடுமைகளை செய்தது, எத்தனாயிரம் நம் இன மக்களை கொன்றது அமைதிப்படை. அன்றைக்கு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதன் தலைவர். அப்போ வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது சென்னையிலே கூட்டம், இப்படி ஐயா புலமை புத்தகம் கொண்டவர்கள் சொல்லி இப்படி நாட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகளை இந்திய ராணுவம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கற்பழித்துக் கொள்ளுங்கன்னு ஒரு கடிதத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அலட்சியப்படுத்தி தூக்கி விசாரிச்சுட்டு போயிட்டார். வரலாற்றில் ஒரு நின்று தவற செய்யவில்லை என அன்பிற்குரிய தம்பி தங்கையில் இவர்கள் பெரும் கொடுமைகளை தமிழ் தேசியர்களுக்கு செய்தார். இந்த நாடன் இவர்கள் நாடா? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பதவி வாழ்ந்தார்கள் என்று சொல்றார். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான்.